இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 99,32,547 உயர்வு. இலங்கை கடற்படை கைது செய்துள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 29 பேரை மீட்க கோரி இன்று முதல் மீனவர்கள் வேலை நிறுத்தம். மீனவர்களுடன் 4 விசைப்படகுகளையும் விடுவிக்கும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என மீனவர்கள் அறிவிப்பு. டெல்லியில் 21வது நாளாக தொடரும் போராட்டம். விவசாயிகளை அப்புறப்படுத்த கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பெறும் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு ரத்து, அமைச்சர் செங்கோட்டையன். தமிழகத்தில் அரசியல் கூட்டங்களுக்கு வரும் 19 தேதி முதல் அனுமதி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், மத்திய அரசுக்கு மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். எங்கள் ஆட்சியில் புதுமைப்பித்தன் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும், கமலஹாசன். நடிகை சித்ராவுடன் நடித்த சக நடிகர்கள் நடிகைகள் நண்பர்களை விசாரிக்க கோட்டாட்சியர் முடிவு. பொன்னேரி கிளை சிறையில் உள்ள ஹேம்நாத்தை நாளை வரவழைத்து விசாரிக்க கோட்டாட்சியர் திட்டம். பாடலாசிரியர் வைரமுத்து இருதய நோய் பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. விஜய் நடிக்கும் மாஸ்டர் படத்தின் தெலுங்கு டீசர் நாளை வெளியாகும் என அப்படக்குழுவினர் அறிவிப்பு. இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 136 உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் ரூபாய் 4,670 சவரன் ரூபாய் 37,360 விற்பனை செய்யப்படுகிறது.